Hi friends, welcome to my channel. என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய விஜிடபிள் கட்டிங் போர்டை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். டெய்லி நம்ம விஜிடபிளை கட் பண்ணிவிட்டு நம்ம சும்மா கழுவி வச்சுருவோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கழுவ போகிறேன். ஏன்னா இதை போல் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்துட்டு எறும்புலாம் வருது. அதனால் கொஞ்சம் நல்லா டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்துகிட்டு அதை இது மேலே கொஞ்சம் தூவி விட்டுறேன். தூள் உப்பு தூவுறதுனால இது மேலே இருக்கிற பாக்டீரியாலாம் போயிடும். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் பேக்கிங் சோடா தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப் முடி லெமன் எடுத்து இது மேலே புழிஞ்சு விட்டுட்டு அதாலேயே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இதை போல் செய்கிறதுனால இது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தாலும் அதுவும் போயிடும். 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதை போல் இந்த போர்டை க்ளீன் பண்ணி வைக்கலாம். இது போலவே ரெண்டு சைடும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுறேன். இப்போ இதை நார்மலாக நான் வாஷ் பண்ணுற போல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வெயிலையும் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ புதுசாக தெரியுது. இப்போ பாருங்கள் இந்த ஹோல்ஸ் நல்லா தெரியுது. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் எறும்புலாம் உள்ளே போகுது. இப்போ நான் இப்படியே வைக்க போகிறதில்ல. இது மேலே கொஞ்சம் நான் ஆயில் தடவி வைக்க போகிறேன். நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ நம்ம தடவுனோம்னா இது மேலே மறுபடியும் எறும்பு தான் வரும். தேங்காய் எண்ணெய் தடவினாலும் அந்த வாசனைக்கும் எறும்பு மறுபடியும் வரும். நான் இப்போ இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் தடவுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் கூட தடவி வைக்கலாம். போர்டோட ரெண்டு சைட்லேயும் தடவிடுறேன். சுற்றியும் 4 சைட்லேயும் தடவிடுறேன். இப்போ பாருங்கள் இந்த போர்டு நல்லா புதுசாக ஆயிடுச்சு. எந்த ஸ்மெல்லும் இருக்காது, நல்லாயிருக்கும். எந்த எறும்பும் பூச்சியும் எதுவும் வராது. இப்போ இதை நான் வாலில் மாட்டி வச்சிடுறேன். அடுத்தது விஜிடபிள் கட் பண்ணுற நைஃபை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிறேன். இப்போ இது மூணையும் ஒரு பிளேட்டில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸை இதிலே புழிஞ்சிட்டு அந்த லெமனை வச்சே நான் இப்போது தேய்க்க போகிறேன். ரெண்டு சைட்லேயும் நல்லா அழுத்தமாக தேய்ச்சிட்டா அது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். இது போலவே இந்த 3 நைஃபையும் தேய்ச்சிட்றேன். இப்போ இந்த நைஃப்பில் இந்த இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த நைஃபை வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நார்மலான தண்ணியில் கழுவிடலாம். இப்போ இது நல்லா கழுவிட்டு ஒரு துணி எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சிட்டேன். ஈரம் இல்லாமல் நம்ம எப்போதுமே ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சாலுமே நமக்கு இந்த நைஃப்லாம் துரு பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது இந்த நைஃப்லாம் கொஞ்சம் ஷார்ப் பண்ணலாம். அதுக்கு இதை போல் ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் ஒரு சின்ன பீஸு எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் இல்லைன்னா நம்ம டேப்லெட் வாங்குகிற பேப்பரில் கூட இதை போல் செய்யலாம். நம்ம ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, நெய் இதை போல் வாங்கக்குள்ள அது மேலே கூட இந்த பேப்பரை வச்சு தான் கவர் பண்ணியிருப்பாங்க. அதை கூட எடுத்து வச்சுட்டு நம்ம இதை மாதிரி செஞ்சுக்கலாம். இதை போலவே நல்லா வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல வச்சு நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா இன்னும் நல்லா ஷார்ப்பாக ஆகிடும். இதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவும் செய்யணும். கரெக்டாக பேப்பரில் தான் நம்ம விரல் இருக்கணும், இல்லைன்னா கையை கட் பண்ணிடும். சில பேர் நைஃபை யூஸ் பண்ண மாட்டாங்க. விஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு அருவாமனை யூஸ் பண்ணுவாங்க. அதையும் நம்ம இதை போல் தேய்ச்சி ஷார்ப் பண்ணிக்கலாம். இந்த சிசரை கூட நம்ம இதை போல் ஷார்ப் பண்ணிக்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இதை போல் கட் பண்ணோம்னா அது நல்லா ஷார்ப் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு நைஃபு க்ளீனாகவும் ஆகிடுச்சு, நல்லா ஷார்ப்பாகவும் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ்வு, கிச்சன் விண்டோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிக்யூடு ரெடி பண்ணலாம். அதுக்கு பைனாப்பிளை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அதில் கொஞ்சம் நிறையா வேஸ்ட்டு இருக்கும். அதனால் அதை இப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு லிக்யூடு ரெடி பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இது நல்லா ஆறினவொடனே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இது கொதிக்கக்குள்ளவே நல்ல வாசனையாக இருந்தது. இப்போ இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் டிஷ்வாஷ் லிக்யூடு, கொஞ்சம் வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இது போலவே நம்ம ஆரஞ்சு பழம் தோலுலேயும் செய்யலாம். உருளைக்கிழங்கு வீணாக போயிடுச்சுன்னா அதுலேயும் இதை போல் செஞ்சு வச்சுக்கலாம்.
இதெல்லாமே ஒரு நல்ல கிளீனிங் ஏஜென்ட்டு. இதை நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சிடுறேன். இதை இப்போ நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். நல்லா க்ளீனாகவும் ஆகும், அதே சமயத்தில் நம்மளுக்கு வாசனையாகவும் இருக்கும். நல்லா கொதிக்க வைக்கிறதுனாலையும் இதில் வினிகர்லாம் சேர்க்கறதுனாலையும் இது நம்மளுக்கு கெட்டு போகாது. நம்மளுக்கு இது டெய்லி கிச்சன் க்ளீனிங்க்கு நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ இந்த விண்டோவிலலாம் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுனால நான் அதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் விட்டுட்டு க்ளீன் பண்ணிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.